Okay, hi, hello guys, new other guys, Smiley Gaming. In the video, I am going to put up date la M82B and the Ganapatina video either. Prom Ursula tips and tricks la irrigate. A prom put up date every king of the Patina Solopora. Maracam in the video, like with the Wanga video, la pola. Okay, first of all, I have a training mode. We have a working mode. We have a training mode. We have a super range. We have a shooting range. We have a புதுசா அப்டேட் பண்ண எல்லா கன்ஸ்மே இங்க வச்சிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா M82B இந்த கன் ஒரு கரெக்டர் ரேஞ்சுக்கு ஹைட்டா இருக்கு அப்புறம் இதுக்கான அட்டாச்மென்ட் என்னன்னா மேக்ஸி மஸ்குலர் தான் நீங்க சைலன்சர் போடாதீங்க மஸ்குலர் போடுங்க அப்பதான் சவுண்டே கேட்கணும் பிரமாதமா இருக்கு ரொம்ப சூப்பரான சவுண்ட் மஸ்குலர் போடுங்க நீங்க சைலன்சர் போடவே போடாதீங்க ஓகேவா Muscular body use punninga, silencer port away potting. But in a pagala charmer, Gabatinga, left side, and that letting Okar Lana, Okaravilla, and a night shoot punitin, okay. This is on the map, okay. Kill a red color like then I'm a shooting area, yellow color central lintha, Gabatinga, type on a training at the trigger there. Vehicles, and our Yarkurana, Pacey, other than the stage, the video Kandiva later upload out there in a live night. Night full edit பண்ணி முடிச்சான் நைட் டப் பண்ண மட்டும் மறந்துட்டேன் அலாரம் வச்சலாம் எந்திரச்சையா எந்திரச்ச நான் திருப்பி படுத்து தூங்கிட்டேன் சரியான கொடுமா நான் எந்திரச்சு படுத்து அப்படியே தூங்கிட்டேன் ஓகேவா ஓகே இந்த கணக்கான மஸ்குலர் தான் ஓகேவா 80 எம்எஸ் ஸ்லாட் வந்திருக்கு வேணா பாத்துங்க இதெல்லாம் அட்டாச்மென்ட்ஸ் அத முக்கியமான இதுக்கான அட்டாச்மென்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு ஓகேவா அங்க அட்டாச்மென்ட் கிட்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்ப அந்த மெசேஜ் அது சம்ம எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இதுதான் மெசேஜ் ஏரியா நம்ம எங்க வேணா நம்ம யார் கூட வேணா மெசேஜ் பண்ணிக்கலாம் வண்டிலாம் நிறைய வச்சிருக்கு எடுத்து ஓட்டலாம் இறங்க முன்னாடியே வந்து ஏட்டலாம் இத பத்தி தனியா வீடியோ வேணாலும் கேளுங்க கண்டிப்பா வீடியோ போடுறேன் கண்டிப்பா இதோட முடிச்சுக்குவோம் இத ஓகேவா Okay, first of all, settings. Settings are not the same. Sensory is not the same. Now, we will see the custom achievement. Shoot button is மேல ஒரு red color icon மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது புதுசா ஒரு மோடுக்கான icon நான் அந்த என்ன மோடுங்கறத பத்தி தெளிவா அடுத்த வீடியோல சொல்றேன் ஓகேவா அப்புறம் இது மட்டும் தான் மாறி இருக்கு வேற எதுமே புதுசா வரல PUBG ல இருக்க அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல அது வரும் நினைச்சா வரவே இல்ல ஓகேவா ஆட்டோ பிக்கப்ல எதுமே மாறல சீம் அதேதான் மியூசிக்ல எதுவும் மாறல எல்லாமே அதேதான் இருக்கு புதுசா ரெண்டு மட்டும் தான் வந்திருக்கு ஓகேவா Okay, say type of match club on the last. Some effective red color lapona, ratan, terrigra, radical and anira, and allow deported to Yanga. Either the Pusa Katiudruga in that la Pusa Katiudruga, MTX in Nodruko, Sauri Marie, common Margo, Agriguchu Portiga, and I agree with him today. In the Bogam Peria Valla Katiutanga, Kandipa Yavana and the Bogam Pogoda the Rante, Chumavia Pomodia, okay, at the matter la. Okay, but I'm happy to be here. I'm happy to be here. மேட்ச்ல இருக்க மாதிரியே இந்த ரூம் இந்த ட்ரெய்னிங் மோட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள நாம எத்தனை பேர்த்த கில் பண்ணியிருக்கோமோ அத எல்லாத்தையும் இதிலே பாத்துக்கலாம் இதுதான் புதுசா ஒரு மைனர் அப்டேட்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் முக்கியமான விஷயம் எந்த ஒரு கரெக்டர் ஆக்டிவா இருக்கோ அது மட்டும் yellow colorல blink ஆகும் வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல தான் பயங்கரமா ஹேங் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல நோட் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே பட் இப்ப ஸ்கோப் வச்சிட்டா லாரா யூஸ் ஆகுது என்னென்ன கேரக்டர்லாம் யூஸ் ஆகுதோ அந்தந்த கேரக்டருக்கெல்லாம் எல்லோ கலரில் பிளிங்க் ஆகும் இப்போ நான் கில் பண்ணதும் ஹையோட்டா அந்த எந்த கேரக்டர் யூஸ் ஆச்சா வேற லெவலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது பிடிச்சிருக்கு அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே A94 ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா லெஜெண்டரி கன் ஸ்கின்னால நாம் கில் பண்ணாலோ இல்லை நம்மளே கில் பண்ணாலோ இந்த மாதிரி
பிங்க் இந்த மாதிரி ஐக்கான் வந்து அப்புறமேட்டுக்கு நம்ம பேரை காட்டும், அந்த கன்னோட ஐக்கான் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பேரை காட்டும். ஓகேவா, இதுதான் இன்னொரு அப்டேட். ஓகே, இந்த கன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோவால் உடைக்கிறதுக்காக தான் இந்த கன். ஃபஸ்ட்டு ஏடபிள்யூமில் உடப்போம், மொதல் புல்லட், ரெண்டாவது புல்லட்டு, மூணாவது புல்லட்டு, நாலாவது புல்லட். ஏடபிள்யூமில் நாலு புல்லட்டில் உடையுது. ஓகேவா, M82B இது தான், இந்த ஸ்னைப்பர் வந்து குளோவால் உடைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஓகேவா, மொதல் புல்லட், ரெண்டாவது புல்லட்டு, மூணாவது புல்லட், டக்குனு முடிஞ்சு. மூணே புல்லட் தான், ஏடபிள்யூமுக்கு நாலு புல்லட் ஆச்சு. ஓகேவா, இப்போ கார்னைடேட் போடு. கார்னைடேட் ரீலோட்லாம் ஆயிடுச்சுப்பா, இங்கே பாருங்களேன், கார்னைடேட் ரீலோடே ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை புல்லட் போகுதுன்னா, கார்னைடேட் ஒம்பது புல்லட்டில் காலியாகுது. M82B அந்த ஸ்னைப்பர் பார்த்திங்கன்னா சரிண்ணா பாருங்க, ஒன்று ரெண்டு ரெண்டு புல்லட்லேயும் வெரிசல் விட்டுருச்சு, மூணாவது புல்லட்லேயே உடஞ்சிருச்சு. ஓகேவா, அந்த குளோவால் பெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பெட்டோட இதுக்கு ஒரே சூடு தான், அந்த பெட்டோட இதுவும் உடஞ்சிரும். குளோவாலுக்கு முன்னாடி இருக்க அந்த இன்னொரு குளோவாலும் அந்த ஒரே புல்லட்லேயே உடஞ்சிரும். மொத்தம் மூணு புல்லட்லேயே இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா, இந்த இதை ஸ்கோப் பண்ணும் போது அந்த குளோவால் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தெரியும். ஓகேவா, குளோவால் மட்டும் தனியாக தெரியும்னு வச்சுக்கிங்களா, டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுது, செம்ம கன்னு. உறுதியாக சொல்கிறேன், இந்த கன்று மேட்ச்சில் வந்துச்சுன்னா வேறு லெவலு, எனிமி எவனுமே தப்பிக்க முடியாது. பாரு டக்குன்னு முடிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டில் முடிச்சிட்டேன் பாருங்கள், குளோவால் டப்பு டப்புன்னு உடஞ்சிருச்சு, வேறு லெவலில். கண்டிப்பாக இதை மேட்ச்சில் மட்டும் விட்டாங்கன்னா எல்லோரும் செத்தாங்க, கண்டிப்பாக பிறந்துடலாம். ஏன்னா செம்ம கன் இது, டக்கு டக்குன்னு குளோவால் உடைக்கிறது. மூணே புல்லட் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். எப்போ கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆரஞ்சு கலரில் தெரியும் ஸ்கோப் நான் ஸ்கோப் வைக்கும்போது. என்ன பாருங்கள், ஹெட்ஷாட்டுக்கு 907 போகுது, ஏடபிள்யூமுக்கெலாம் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு பாடி ஷாட் 123 போகுது. ஓகேவா, ஓகே பாடி ஷாட் கொடுக்கலாம். ஏடபிள்யூமுக்கும் இதையும் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஏடபிள்யூம் 150 டேமேஜ் கொடுக்கும். ஓகேவா, மிஞ்சி மிஞ்சி போனால் 140, கரெக்டாக 150 கொடுக்கும் ஏடபிள்யூமு. இது ஆனால் டேமேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகுது, 123, 164 இல்லை 127 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஓகேவா, ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கன் குளோவலுக்கு பின்னாடி இருக்கா எனிமையை கூட அடிக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாரு 99 போச்சா, எனிமி அங்கே இல்லை தானே. இப்போ பாருங்கள், குளோவால் உடஞ்சிடும், குளோவால் உடஞ்சதுக்கப்புறம் எனிமி பின்னாடி ஓடிட்டுருவா. வேணா பாருங்கள், அவர் பின்னாடி வரானா, இதாவது குளோவாலோட எஜ்ஜில் எனிமி நின்னானா கண்டிப்பாக குளோவாலையும் அடிக்கும், நம்மளோட எனிமியும் அடிக்கும். ஓகேவா, குளோவாலோட எஜ்ஜில் நிற்கணும் எனிமி அதுக்கு. ஓகேவா, சென்டரில் இருந்தானா குளோவாலே உடையும், குளோவாலோட எஜ்ஜில் இருந்தால் மட்டும்தான் குளோவாலோ உடையும், நம்மளை எனிமியும் அடி வாங்குவோம். ஓகேவா, வேணா இப்போ பாருங்கள், குளோவாலோட எஜ்ஜில் தான் சுடுவேன், ஆனால் எனிமி டெத் ஆகிடுவான். பாருங்கள், டெத்தாக குளோவாலோட எஜ்ஜில் சுட்டேன், குளோவாலோ உடஞ்சிச்சு, எனிமியும் டெத் ஆகிட்டான். செம்ம கன்று, தாறு மாறான கன்று, கண்டிப்பாக இந்த கன்று சூப்பர். ஓகே, குளோவால் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் மோடில் கண்டிப்பாக குளோவால் இருக்குது, ஆனால் ரெண்டே குளோவால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும், அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியாது. என்ன சொல்கிறேன்னா, அந்த குளோவால் தீத்திட்டு வேணால் வந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. அந்த ரெண்டு குளோவால் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் குளோவால் எடுக்க முடியாது, அந்த குளோவாலை ஃபஸ்ட்டு தீக்கணும். கரீனாக்காரன் விட்டு வச்சிருக்கான் பாரு, 4 கிரானைடு, 3 ஃப்ளாஷ்பேங்கு, 2 குளோவால், ஏன் ஒரு லேண்ட்மைன் கொண்டு வந்து வைக்க, யார் வேணாம்டா, கொப்பதா கொடுத்துருக்கான் பாரா, 4, 3, 2. ஓகே, நான் உங்களுக்கு காட்டிடுறேன், 4, 1, 2, 3. ஓகே, 4 கிரானைடு போட்டேன், 3 ஃப்ளாஷ்பேங்கையும் போட்டு விட்டாச்சு, 2 குளோவாலையும் தூக்கி போட்டு விட்டேன். ஓகேவா, நல்லா ரைமிங்காக கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு பைத்தியக்காரங்க என்னக்காரன். ஓகே, அது மேட்டர் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ நான் 2 குளோவால் எடுத்துட்டேன்னா, இப்போ மறுபடியும் பின்னாடி வந்துட்டு மறுபடியும் குளோவால் எடுக்கலான்னு போனேன், குளோவால் எடுக்க முடில. சப்போஸ் நீங்கள் ஒரு குளோவால் தீர்த்துட்டிங்கன்னா, மறுபடியும் வந்து எடுத்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு குளோவால் தான் வரும், ரெண்டில் வராது. மொத்தத்தில் 2 குளோவால் மட்டும்தான் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். ஓகேவா, இது ஓகே. இதுக்கப்புறம் இதில் இருக்க ஹெட் ஷாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அங்கே நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ, இல்லை நம்ம கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட வந்து விளையாடுறேன். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம 1K ரீச் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் இனிமேவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புதுதான வீடியோஸை உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 1K அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு மேலே வாய்ஸ் வராது, கண்டிப்பாக மியூசிக் தான் வரும். ஹெட்ஷாட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. ஓகே, பாய். ஓகே, இந்த ஆடியோ தேடி பார்த்தேன், எனக்கு ஆடியோவே கிடைக்கல, ஏன்னா எல்லா ஆடியோஸையும் டெலீட் பண்ணிட்டேன், எந்த சாங்கும் இல்லை, அதனால் நான் இவ்வளோ நேரம் கடலை தான் போட போகிறேன். ஓகேவா.
ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கன் இந்த கன்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இதுக்கு மேலே பார்க்க வரோம். இந்த கன்னோட ஹெட்ஷாட் டேமேஜ் வந்து ஏடபிள்யூ அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் தான் கொடுக்குது. இந்த கன்னு சூப்பரான டேமேஜ் தான் கொடுக்குது. ஓகேவா, நார்மல் பாடி ஷாட் டேமேஜ்லாம் இருந்துச்சு, அந்த வீடியோஸ்லாம் போட்டால் இன்னும் வீடியோ லென்த் ஆகிடும், இதுவே ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹெட்ஷாட் மட்டும் தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இது மொத்தம் ரெண்டு வீடியோஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்னொரு வீடியோஸில் வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக ரெண்டு வீடியோவாக ஷூட் பண்ணால் ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா, தரமான ஹெட்ஷாட் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகேவா, எட்டு எமோட் ஸ்லாட் கொண்டு வந்தது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த எட்டு எமோட் ஸ்லாட் டிசைனும் பப்ஜி மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக பப்ஜி மாதிரி தான் இருக்குது, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பப்ஜியில் இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். நான் பப்ஜியும் விளையாண்டுருக்கேன். ஓகேவா, எட்டு எமோட் ஸ்லாட்டும் அதே பப்ஜியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. முழுக்க முழுக்க பப்ஜி மாதிரியே கொண்டு வராங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம அந்த கேமு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், அந்த கேம் விளையாடுற பசங்க கூட எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் அதை கொண்டு வரதுங்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐயோ, அதை எதுக்கு நம்ம தேவையில்லாத பேசிக்கிட்டு. அப்புறம் ரொம்பவே சூப்பராக ஹெட்ஷாட் அடிச்சு, பாடி டேமேஜ் ரெண்டு டைம் அடித்தா ஏடபிள்யூ மாதிரி தான் டக்குன்னு முடிச்சிடலாம். ஹெட்ஷாட் அடித்தா ஒரே ஷாட்டில் முடிச்சிடலாம். ஏடபிள்யூ ரேஞ்சுக்கு ஹெட்ஷாட் விழுவுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் விழுது. ஏடபிள்யூமுக்கு 1100 போவோம், இதுக்கு வந்து 901 போகுது, இல்லை 909 போகுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.